டே அமேசான் கடைசியில் என்ன நீ இப்படி செஞ்சிட்டல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசெண்டாக நான் வந்து அமேசான்லேருந்து க்ராக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோட சைஸ் என்னவோ 8, பட் வந்த சைஸ் என்னவோ 9. என்னடா 9 அமைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரண்ட் லேபிளில் கரெக்டாக போட்டிருக்குமேன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தா அவனுங்க அதுக்கு மேலே சில்லாலங்கடி பண்ணி வச்சிருக்கானுங்க. எம்முக்கு 8, டபிள்யூக்கு 9 போட்டுட்டு பின்னாடி பார்த்தா எம்முக்கு 9 போட்டிருக்கு. அப்படியே ஷாக் ஆகி சரி எனக்கு இது தேவையில்லடா சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டேன். சரி எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு எவ்வளோ நாளடா ஆகும்னு பார்த்தா இதுலேருந்து 2 நாள் எடுத்துட்டானுங்க. ஃபைனலாக எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற அந்த டெலிவரி பயம் வந்தார் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் ஓடிபிலாம் வாங்கிட்டு அவர்கிட்ட இருக்க பார்சல் நான் வாங்கிட்டு மேலே வந்து பார்த்தா அட ஆத்தா அப்படின்ற மாதிரி எனக்கே சாக்கு. மறுபடியும் சைஸை மாற்றி அமிச்சிட்டானுங்க. எம்முக்கு 6, டபிள்யூக்கு 7 அமிச்சிட்டானுங்க. டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே நம்மளுக்கு 10தோ 10லையோ இதை நம்ம போட்டு பார்க்குறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா நல்லா பக்காவே ஃபிட்டிங் இருந்துச்சு. சரி ஓகே இதுதான் நம்ம சைஸு போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க லென்ஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.